சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி, நல்ல கவனிங்க, பர்ணபா பவுலை நோக்கி அல்ல, பவுல் பர்ணபாவை நோக்கி. இவ்வளவு காலம் பர்ணபா தான் பெரிய பாஸ்டர், அவருக்கு கீழே பவுல் இருக்கிறாரு. பவுல் அழகா ஊழியத்தில் பர்ணபாவோட சேர்ந்து போயிட்டு வந்துட்டாரு. தான் ஒரு நாளும் அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக போகவும் இல்லை, அதுக்கு மேலாக போக முயற்சிக்கவும் இல்லை. பர்ணபாவை விட்டு பிரிஞ்சு நான் தனியாக ஆண்டவரனை அழைச்சிருக்கிறார் தானே, தனி ஊழியத்துக்கு போகவும் இல்லை. இப்போ இவங்க வந்து கொஞ்ச நாளாக இங்கே இருக்கிறாங்க அந்தியோகியால. அந்தியோகியால இருக்கிற போது சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி, இப்போ பவுல் தான் பேசுகிறாரு, நான் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்போ அன்பானவர்களே, இது யாருடைய பிரயாணம்? இது பவுலருடைய பிரயாணம். இப்போ பர்ணபா சரி போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால், இந்த பயணத்தில் தலைவராக பவுல் தான் இருந்திருப்பார், பர்ணபா கீழே தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது பவுலினுடைய தரிசனம். அப்போ பர்ணபா என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரல, நீ போயிட்டு வா, இப்படி சொல்லியிருக்கணும். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 37வது வசனம், அப்பொழுது பர்ணபா என்பவன் மாற்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். 38வது வசனத்தில் பாருங்க, பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். பவுலுக்கு மாற்குவை குறித்து ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? இல்லவே இல்லை. இப்போ என்ன பவுலினுடைய பிரச்சனைனா, இவன் போன முறை எங்களோட வந்து அம்போன்னு எங்களை விட்டுட்டு ஓடிட்டான். ஆகவே இப்போ இது ஏன் பயணம் பர்ணபா? பர்ணபா இது உங்கள் பயணம் இல்லை. உங்கள் பயணம்னா நீங்கள் உங்கள் மருமகன் இல்லை, உங்கள் குடும்பத்தையே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து வருவேன். ஆனால் இது ஏன் பயணம்? இப்போ நான் தானே சொல்கிறேன் போயிட்டு வருவோமா? ஐயா, நீங்கள் என்னையே கூட்டிகிட்டு போனவர், என் பெரிய பாஸ்டராக இருந்தவர், கௌரவத்தோட மதிப்போட நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் இந்த முறையும் என்னோட வர்றீங்களா அப்படின்னு தானே பவ்யமாக கேட்குறாரு. அப்போ பர்ணபா சொல்கிறாரு, நான் வர்றேன் தம்பி, ஆனால் அந்த என்னுடைய சகோதரியின் பையன் மாக்குவே நான் கூட்டிகிட்டு போகணும்னு. உடனே பவுல் சொல்கிறாரு, இல்லை அவர் வேண்டாம், ஏன்னா பம்பிலியில் வச்சு உங்களை என்னையும் நடுத்தருவில் விட்டு விட்டு ஓடி போயிட்டார் இல்லையா, ஆகவே வர வேண்டான்னு. பர்ணபா என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம் அப்படின்னு விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு பர்ணபா தான் ஊழியக்காரங்கிறத மறந்து, தான் இன்னொரு ஊழியக்காரனோட பேசிக்கிட்டு இருக்கோம், இது ஊழிய பிரயாணம் அப்படிங்கிறத மறந்து, ஏதோ சொந்தக்காரங்க சொந்தங்க சேர்ந்துக்கிட்டு சொந்தக்காரங்களை பார்க்க போகிற மாதிரி இவர் பவுலோட சண்டை பிடிக்கிறார். பயங்கரமாக ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டாங்க. பவுலும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினால், ரெண்டு பேருக்கும் கடும் கோபம் வந்துருச்சு, பர்ணபாவுக்கும் வந்துருச்சு பவுலுக்கும் வந்துருச்சு. அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்ணபா மாற்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். ஏண்ட தெய்வமே, ஹலோ, உங்களுக்கு தெரியுமா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு? மாற்குவை விட்டு பர்ணபா சீப்புரு தீவுக்கு போனார்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகோதர சகோதரிகளே? ஊழியத்தை விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அழைப்பு பெற்றவர் பவுலனுடைய ஒரு குருநாதர், இந்த சொந்தக்காரன், இந்த தம்பி பையனை கூட்டிக்கிட்டு போக மாட்டேன்னு பவுல் சொன்ன காரணத்தை வச்சுக்கிட்டு, இதுவும் பவுலோட பயணம், இவர் சீப்புரு தீவுக்கு போயிட்டார். இப்போ நீங்கள் சொல்லணும் அவர் சீப்புரு தீவில் போயிட்டு ஊழியத்துக்கு போயிருக்கலாம். இல்லைங்க, நான் சரித்திரத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன், சீப்புரு தீவான் இவர் போயிட்டார். உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துலேருந்து இதுக்கு பிறகு 28 அதிகாரம் வரைக்கும் எங்கேயுமே பர்ணபாவை பற்றி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ மாட்டுக்கும் மாட்டுனுடைய மாமாவுக்கும் இப்போ என்ன வித்தியாசம்? அவன் அங்கே ஊழியத்தை விட்டுட்டு போகல, பம்பிலியால் அவன் இந்த கிழடுகளோடு எனக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போனவன் ஊழியத்தை விட்டு போகல, போயிட்டு பேதுருவோட சேர்ந்துட்டான். ஆனால் இவர் பாருங்க, அந்தியோகியாலேயே இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை இவர் பவுலோட சரி மாட்டுக்கு வர வேண்டாம், நானும் நீங்கள் போயிட்டு வருவோன்னு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா பம்பிலியாவுக்கு பிறகு இவங்க தனியாக தானே போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஊழியம் செஞ்சு அனுபவம் உள்ளவங்க தானே, கட்டாயம் மாட்டுக்கு வந்தால் தான் அந்த ஊழியம் ஒழுங்காக போகலான்ட்டோன்னு இல்லையே. இப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க தவறு செய்கிறது பர்ணபா.
பவுலினுடைய பெரியாளாக இருந்திருக்கலாம், ஆனால் பாருங்கள் ஒரு பெரியாள் மாதிரி நடந்துக்கிறாரான்ட்டு கோவிச்சுக்கிட்டு மருமகனையும் கூட்டிக்கிட்டு சீப்புரு தீவுக்கு அவருடைய கிராமத்துக்கு அவருடைய ஊருக்கு போயிடுறாரு. ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறாரு, அந்தியோகியை அவ விட்டுட்டு சீப்புரு தீவுக்கு போகிறாரு.